பணியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. இனிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்று நான் உங்களோடு பேசுவது மூன்றாவது உலகப்போர். உலகம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டதா, இயற்கையால் உருவாக்கப்பட்டதா என்ற கேள்வியிலிருந்து நாம் இன்று பயோவார், மூன்றாம் உலகப்போர், அணு ஆயுத போர், ஆயுதப்போர், உயிரி ஆயுதப்போர் என்று மூன்றாம் உலகப்போரை பற்றி நாம் பேசப்போகிறோம். ஆம் உறவுகளே, மனிதகுலம் தோன்றியது, ஆனால் தோன்றும் பொழுதே அழியும் என்ற நம்பிக்கையோடு தான் இயற்கை நமக்கு படைத்திருக்கிறது. ஒன்றிலிருந்து ஒன்று உருவாவது, உருவாவதை மீண்டும் அழிவது, இதுதான் வாழ்க்கையினுடைய சுழற்சி. சரி உறவுகளே, நாம் இப்பொழுது மகாபாரதம், ராமாயணம், அதை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம். ராமாயணம் என்பது மனிதகுல வரலாற்றில் 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இதிகாசம். அன்றே அது ராமர் அவர்கள் காட்டிலே இருந்து மனிதனுக்கு ஒழுக்கத்தை போதித்தார். ராவணன் வந்து சீதையை புஷ்ப விமானத்தில் தூக்கிட்டு போனார், எடுத்துக்கொண்டு போனார். இது ஒரு செய்தி, வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக மகாபாரதம், அதற்கு பின்பு வந்த ஒரு இதிகாசம் மகாபாரதம். அந்த மகாபாரதம் என்பது 18 நாட்கள் நடந்த பாரத போர். அந்த பாரத போரில் ஆயுதங்கள் இருவரும், துரியோதன் படையும் பஞ்சபாண்டவர்கள் படையும் மோதிக்கொள்ளும் பொழுது ஆயுதங்களை, ஒரு ஆயுதம் விட்டால் அது 100 பிரியும், 1000 பிரியும், அந்த பகுதிகளை அழிக்கும் அந்த ஆயுதத்துக்கு அவ்வளவு வலிமை இருந்தது என்று ஏறக்குறைய ராமாயணம் 2000 என்றால் இது ஒரு 1500 ஆண்டுகளுக்கு, கிமு 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சேர சோழ பாண்டியர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் இந்த நாட்டை ஆளும் பொழுது அவர்கள் காலற்படை, குதிரைப்படை, யானைப்படை வைத்து போரிட்டார்கள். அவர்களை வெல்வதற்கு உலகில் யாருமே இல்லை, அப்படித்தானே? அவர்கள் கடாரம் வென்றார்கள், கலிங்கம் வென்றார்கள், இலங்கையை வென்றார்கள், பாலஸ்தீன நாடுகளிலெல்லாம் பயணப்பட்டார்கள். இதெல்லாம் வரலாறு. ஆம், இப்போது நாம் சேர சோழ பாண்டியர்களை பார்த்தோம். அடுத்ததாக ஆங்கிலேயர்களை நாம் கொஞ்சம் பார்க்கிறோம். இவர்களை வெல்வதற்கு ஆங்கிலேயன் பீரங்கி கொண்டு வந்து அடித்தான். எங்கே அடித்தான்? இந்தியாவை மட்டும் அடிக்கவில்லை, உலகைவே அடித்தான். என்னானது? உலகம் அவனுக்கு பீரங்கிகளால் தன்வசமானது. புரிகிறதா? அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஜப்பான் உலகை ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். உலகை ஆள்வதற்கு சீனா அவனுக்கு துணையாக இருந்தது, அதை கொண்டு அழிக்க முற்பட்டான். அணு ஆயுதங்களை அவன் கண்டுபிடித்தான். அதற்கு முன்பாக, அவனுக்கு முன்பாக அமெரிக்கா பிரிட்டன் கண்டுபிடித்து ஜப்பான் உடைய 2 நகரங்களில் அவன் வெளிவிடுவதற்கு முன்பாக, அணு ஆயுதங்களை அவன் கண்டுபிடித்து வெளிவிடுவதற்கு முன்பாக பிரிட்டனும் அமெரிக்காவும் கண்டுபிடித்து 2 நகரங்களில் போட்டு அந்த அணு உலைகளை எங்கள் ஜப்பான் நாடுகளில் இல்லாமல் ஆக்கினார்கள். இது ஒரு வரலாறு, வைத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது 3 போர்கள் நடந்திருக்கின்றன. 1 ஆயுதப்போர், அடுத்து அணு ஆயுதப்போர், 3 உலகப் போர் வரும் என்று சொன்னார்கள். அதுதான் நுண்ணுயிரி போர். அதாவது முதலில் நாடு விட்டு நாடு போய் சண்டை போடுவது, இரண்டாவது அணு ஆயுத போருங்கிறது அணுவை ஒரு விமானத்தில் ஏற்படுத்தி அதை அடுத்த நாட்டுக்கு அனுப்பி ஆள் இல்லாமல் அடுத்த நாட்டுக்குள் அந்த நாட்டை அழிப்பது, மூன்றாவது என்பது இன்று சீனா கண்டுபிடித்திருக்கிறது, ஆளை அனுப்புவதல்ல, ஆயுதம் கொண்டு போவதல்ல, அடுத்த நாட்டிற்கு இங்கிருந்து அந்த நாட்டுக்காரன் மீதே அந்த ஆயுதத்தை பிரயோகித்து அந்த உலக நாடுகளை அழிப்பது, அந்த வேலையைத்தான் இன்று சீனா செய்திருக்கிறான். அதான் பயோ வார். உயிரியை தன் உடல் மீது ஏற்றி
அவன் உடல் மீதல்ல அடுத்தவ நாட்டினுடைய உயிர் மீது ஏற்றி உலக நாடுகளுக்கு பரவிட்டு உலகத்தை அழிப்பது. கற்பனையில் வராத எதுமே நிஜங்கள் ஆவதில்லை. ராமாயணத்தில் கற்பனை நிஜமானது, விமானம் பறக்கிறது. மகாபாரதத்தில் கற்பனை ஆயுதங்கள், அணு உலை, அணு ஆயுதங்கள், பில் பம் பில் அம்பு இதெல்லாம் என்னானது? அர்ஜுன் விடும்பொழுது 1000 பறந்தது, 1,00,000 பிரிந்தது. ஒரே ஆயுதம் கர்ணன் போட்ட ஆயுதம். இந்த உலக இந்த போரை இந்த போரைவே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். என்றதெல்லாம் உண்மையானது. அந்த இதிகாசங்கள் எல்லாம் பொய்யா போகவில்லை. ஆம் உறவுகளை, அடுத்து நான் வருகிறேன். ராமாயணத்தில் என்ன நடந்தது? அனுமார் சீதையை பார்த்தவுடன் சக்சஸ் என்ற ஒரு வார்த்தை உபயோகித்தான். மகாபாரதத்தில் கம்பர் அந்த போர் முடிந்த உடன் அர்ஜுனன் சந்தித்து வரும்பொழுது போர் எப்படி நடந்தது என்று கேட்கும் பொழுது சக்சஸ் என்ற வார்த்தையை கம்பன் உபயோகித்தான். இப்போது இந்த காலகட்டத்துக்கு வருகிறேன். பராசக்தி என்ற ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதில் சிவாஜி உலகை ஆள்கிறார். உலகை அல்ல, திரை உலகை ஆளுகிறார். அவர் முதலில் உபயோகித்த வார்த்தை சக்சஸ் என்ற வார்த்தை. அடுத்ததாக உலகம் சுற்றும் வாலிபன் என்ற ஒரு படம், அது இன்றைய சீனாவை அன்றே படம் பிடித்தார் தீர்க்கதரிசி. அவர் முதலில் ஒரு உயிரியை கண்டுபிடித்து அந்த படத்தில் அதில் பயன்படுத்தியிருப்பார். அந்த கருவுருளை, யாரும் யோசிக்காத கருவுருளை உலகம் சுற்றும் வாழ்வின் கண்டுபிடித்திருப்பார். அவர் முதலில் உபயோகித்த வார்த்தை சக்சஸ். ஆம் உறவுகளே, இஸ்ரோ விஞ்ஞானி அப்துல் கலாம் உக்ரைனில் கண்டுபிடித்தார் அல்லவா, வாஜ்பாய் முதல் உபயோகித்த வார்த்தை சக்சஸ். அதே போல் மோடி அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர் சிவன், இஸ்ரோ சிவன், நம்மள் திருநெல்வேலி சிவன் அவர்கள் சந்திராயனுக்கு அனுப்பும் பொழுது வெற்றி பெறும் என்று நினைத்து சொன்ன வார்த்தை சக்சஸ். பாரத் பயோ டெக் நிறுவனம், சீரம் நிறுவனம் இந்திய விஞ்ஞானிகளை கொண்டு தயாரிக்கப்பட்டு இந்திய விஞ்ஞானிகள் முதலாக மோடி அவர்களுக்கு போல்மன் அலைபேசியில் அளித்து சொன்ன போன வார்த்தை சக்சஸ். ஏன் அவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களோடு, பிரிட்டன் பல்கலைக்கழகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் இல்லை என்றால் இந்தியாவை சீனா ஒன்றுமில்லாமல் அழித்துவிடும். இது எப்படியெல்லாம் உனக்கு தெரிந்தது என்று நீங்கள் கேட்பது எனக்கு என்னுடைய காதுகளுக்கு கேட்கிறது. ஆம் உறவுகளே, நான் இந்த 15 நாட்களாக உலகில் இருக்கின்ற அத்தனை தொலைக்காட்சிகளையும் நான் தேடினேன். அதில் கிடைத்த விவரங்கள் தான் இவைகள் அனைத்தும். ஆம் உறவுகளே, இதெல்லாம் உண்மை. அன்று அமெரிக்க ஜனாதிபதி அலறினார் அல்லவா, சீனாக்காரன் கண்டுபிடித்து விட்டான், சீனாக்காரன் கண்டுபிடித்தான், அப்படி இல்லவே இல்லை என்று சொன்னான். ஆனால் அவர் கண்டுபிடித்தார் என்று சிஎன்ஏ அப்படி சொன்னது உண்மையானது, அவருக்கு வலித்தது. அதனால் அவர் சொன்னார், முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் அவரை நாம் இந்த நேரத்தில் தலைவணங்கி நாம் அவரை வாழ்த்த வேண்டும். அவர் இந்த உண்மையை உலகிற்கு சொல்லாமல் இருந்தால் இந்த சீனாக்காரன் ஒத்துக்கொள்ள மாட்டான். அவன் 3rd உலகப் போரை தொடுத்தவன் அவன் தான் என்பது இன்றைக்கு நிதர்சனம், உண்மை. ஊடகங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றன. சரி உறவுகளே, மீண்டும் இந்த தடுப்பூசிக்கே வருவோம். இந்த தடுப்பூசி மூலம் உலகை அழிப்பதற்கான ஆயுதத்தை கண்டுபிடித்து விட்டான். ஆனால் அதை தடுப்பதற்கான ஆயுதத்தையும் அவன் தான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். இந்தியா, பிரிட்டன், அமெரிக்கா கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே அவன் கண்டுபிடித்து உலகிற்கு அறிமுகப்படுத்தினான். அது மட்டுமல்ல, அவனுடைய அண்டை நாடுகளுக்கு இலவசமாக கொடுத்தான். பகையாளியாகவும் உறவாளியாகவும் இருக்கிற நாடுகளுக்கு பாதி விலைக்கு கொடுத்தான். அவனோடு பகையாக இருக்கிற நாடு அவன் கொடுக்கவே இல்லை. அவனுடைய புத்திசாலித்தனத்தை பாருங்கள். ஆம் உறவுகளே, அவன் சவுதி அரேபியாவிடம் எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு பாதி விலையை கொடுக்கிறான். டூப்ளிகேட்டை அவன் கொடுக்குறான். 2 டோஸ் போட்டுவிட்டான். மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்த்தால் பாசிட்டிவ் என்று வருகிறது. என்னையா சீனா அதிபரே அப்படின்னா, விடு விடியா, மூணாவது ஒன்று டோஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்படி உலகை அழிக்கின்ற ஆயுதத்தை கண்டுபிடித்தவன் சீனாக்காரன் என்பது நான் தேடிய, ஊடகங்களில் தேடிய அந்த கதை அல்ல, உண்மையானது. கற்பனை அல்ல, நிஜமானது. ஆம் உறவுகளே,
அந்த ஆயுதத்தை அளிக்கின்ற வல்லமை, அவனை எதிர்கொள்கின்ற வல்லமை இன்று அமெரிக்காவும் இல்லை, பிரிட்டனுக்கும் இல்லை, இந்தியாவிற்கு மட்டுமே இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். ஆம் உறவுகளே, உலக நாடுகள் 195 நாடுகள் ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள். இன்னும் 2 நாடுகள் வாட்டிக்கனும் பாலஸ்தீனும் அங்கீகரிக்கப்படவில்லை. பிரிட்டன்காரனும் அமெரிக்காரனும் ஓடிப்போய்விட்டான். சீனாக்காரன் ஐநா சபையினுடைய கதவுகளை பூட்டி சாவி எடுத்துக்கொண்டு சீனா சென்று விட்டான். இன்று ஐநா சபையில் நம்மை அங்கீகரிக்கவில்லை. சீனா அங்கீகரிக்க அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. நம்மை அங்கீகரித்தால் நாம் உலகை வென்றுவிடுவோம் என்று அவனுக்கு ஒரு பயம். உண்மை, நான் ஏதோ ஒரு கதையாக உங்களுக்கு சொல்லவில்லை, உண்மையை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆம் உறவுகளே, அவன் கண்டுபிடித்த அணு ஆயுத யுத்தத்தை தடுப்பதற்கான போட்டிகளில் இந்தியா இருக்கிறது, மோடி இருக்கிறார், நாம் இருக்கிறோம், தளபதி இருக்கிறார், முதல்வர் இருக்கிறார். இது உண்மையல்ல, கதையல்ல, ஏதோ போகிற போக்கில் நான் இது பேசுவதல்ல, உண்மை. ஆம் உறவுகளே, இதை தனியாருக்கு விடாமல் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு விட்டிருக்கலாம். அந்த வல்லமை, அந்த சக்தி, அந்த ஆற்றல் இந்திய விஞ்ஞானிகளுக்கு இருக்கிறது. இதை கண்டுபிடித்ததும் இந்திய விஞ்ஞானிகள் தான். ஆனால் இந்திய பொருளாதாரம், இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் அவ்வளவு உண்மையாக இல்லை. இவனை கண்டுபிடிக்கவிட்டால் இதை வெளிநாடுகளுக்கு பல கொடிகளுக்கு விற்று இவன் அந்த பணத்தை இவனும் பயன்படுத்த மாட்டான். கொண்டு போய் சுவிட்சர்லாந்திலோ அமெரிக்காவிலோ இங்கிலாந்திலோ இவன் முதலீடு செய்திருவான். அதனால் தனியார் நிறுவனங்கள் லாபம் சம்பாதித்தாலும் பரவாயில்லை என்று அவர் தனியாருக்கு கொடுத்திருக்கிறார். தடுப்பூசிகள் என்பது காப்பிரைட் வாங்கின்ற உரிமை கிடையாது. அது ஐநா சபை அன்றே சொல்லியது. மனித குலத்தை காக்கின்ற தடுப்பூசிகளுக்கு காப்பிரைட் வாங்குகிற உரிமை கிடையாது என்று. அதனால் அந்த தயாரிக்கின்ற பொறுப்பு, தயப்பிக்கின்ற கடமை இந்திய விஞ்ஞானிகளுக்கு இருக்கிறது. அதை இந்திய விஞ்ஞானிகள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தருகின்ற வாய்ப்பை இன்று தளபதி அவர்கள், நமது முதல்வர் அவர்கள், தமிழகத்தில் 3 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கின்றன. இன்னும் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டுமென்றால், லூயி பாஸ்டர் என்பவர் வெறிநாய் கடிக்க, அந்த காலத்தில் எங்கள் மாமாவுக்கெல்லாம் வெறிநாய் அன்று கடித்து விட்டது, குன்னூரில் போய்த்தான் அந்த ஊசி போடுவார்கள். அந்த லூயி பாஸ்டர் 1822 பிறந்தவர். ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த வெறிநாய் கடிக்கும் மருந்து எங்கே கண்டுபிடித்தார்? லூயி பாஸ்டர் என்பவர் பிரான்ஸ்காரர். அவர் கண்டுபிடித்து குன்னூரில் இருக்கின்ற அவருடைய பேரிலே இருக்கிறது, லூயி பாஸ்டர் இன்ஸ்டியூட், அதில் கண்டுபிடித்து அந்த நிறுவனம் ஒன்று இயங்கிக் கொண்டிருந்தது. இன்று அது நாம் பொதுத்துறை நிறுவனங்கள் என்ற காரணத்தால் நாம் சேப்பு கொடி கட்டி அதை மூடிவிட்டோம். இன்றும் அது இன்று இயங்க ஆரம்பித்திருக்கிறது. அடுத்ததாக கிண்டியில் பிசிசி என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது, அதையும் நாம் மூடிவிட்டோம். மூடுவதில் நாம் கிட்டிக்கிறது அல்லவா? நாம் அதுக்குத்தானே கம்யூனிஸ்ட்கள் நாம் வளர்த்து வைத்திருக்கிறோம். சீனாக்காரன் எப்படி அழிக்கின்றனோ அதே மாதிரி கம்யூனிஸ்ட் மட்டும் எதுக்கு இருக்கிறார்கள்? எந்த நிறுவனம் இருந்தால் அவர்களை உள்ளே விட்டால் அந்த கம்பெனியை, பொதுத்துறை நிறுவனங்களை மூடுகின்ற பெரும் வல்லமை அவளுக்கு இருக்கிறது. அப்படித்தான் பிசி மூடினார்கள். செங்கல்பட்டிலே 1982 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் போடப்பட்டது. 1992 அதற்காக பணம் ஒதுக்கினார்கள். இன்று ஏறக்குறைய 2012 அதற்காக மீண்டும் திட்டம் போட்டார்கள். 2022 இயங்கியதா? 1000 கோடி ரூபாய் நம்முடைய வரிப்பணம் அங்கே கிடக்கிறது. ஒரு தடுப்பூசியை நம்மால் உற்பத்தி பண்ண முடியவில்லை. இன்று அதை முதல்வர் பார்த்திருக்கிறார். இந்த 3 குன்னூரில் இருக்கின்ற லூயி பாஸ்டர் இன்ஸ்டியூட், கிண்டியில் இருக்கிற கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேக்ட்ரி பிசிசி, செங்கல்பட்டில் இருக்கிற பிஐஎல்எல், இந்த 3 பொது நிறுவனங்களையும் நாம் எடுத்து நடத்தினால் பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாம் 2 கோவாசினுக்கு கோவாசினில் கொடுக்குற பணத்தை இந்த 3 நிறுவனங்களை கொடுத்தால் நம் 8 கோடி மக்களை நம்ம காக்கின்ற வல்லம் நம்ம கைக்கு வந்துவிடும். 150 ரூபாய்க்கு நம்ம கொடுக்க வேண்டியதில்லை, வெறும் 50 ரூபாய்க்கு நம்மளால் இந்த 8 கோடி மக்களை காப்பாற்ற முடியும். அதைத்தான் மகாராஷ்டிரா அரசு சினேகல் என்ற தொழிற்சாலையை, மூடி கிடந்த தொழிற்சாலையை தொடங்க ஆரம்பித்திருக்கிறது. ஆம் உறவுகளே, இப்படி போர் என்பது மனிதகுலம் தோன்றியதிலிருந்து மனிதகுலம் மடியும் வரையும் இருக்கும். ஆனால் அழிந்து போகாது. அதை கண்டுபிடிக்கிற வல்லமை இருக்கிறது.
இன்று உலகில் 86 நாடுகளுக்கு நாம் மருந்துகளை ஏற்றுமதி செய்திருக்கிறோம். எதற்காக ஏற்றுமதி செய்திருக்கிறோம்? நமக்கு நம்மாலும் முடியும் என்பதற்காக நம்முடைய உறவு நாடுகளை நாம் அங்கே காக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இரண்டாம் அலை இந்த அளவுக்கு வீசும் என்று தெரிந்திருந்தால் நாம் இந்திய மக்களை காப்பாற்றுகின்ற முயற்சியில் நாம் இறங்கியிருப்போம். நாமே வெளிநாடுகளுக்கு கொடுக்கவும் கூட இருந்திருப்போம். ஆனால் இந்திய தட்பவெப்பலைக்கு ஏற்ப அது வராது என்றிருந்தோம், வந்துவிட்டது. இப்போவும் முடியும். 6 மாதங்களில் நாம் முயற்சி செய்தால் இந்த தடுப்பூசியை பயன்படுத்தினால், முகக்கவசத்தை அணிந்தால், இடைவெளியை காப்பாற்றினால் நம்மை நாம் பாதுகாக்க முடியும். உலகில் முதன்மிக்க நாடாக நாம் உருவாக முடியும். அதற்கான முயற்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்பிக்கை இழக்க வேண்டாம். சீனாவினுடைய யுத்தம் தோல்வியில் முடியும். கண்டிப்பாக சீனா, பாகிஸ்தான், இலங்கை 2 நாடுகளிலும் சினோஃபார்ம் என்ற தொழிற்சாலையை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. அவர்கள் 2 நாடுகளுக்கும் ஏது பணம்? நம்முடைய பக்கத்து நாடு பங்காளி. அவனை பங்காளியை உறவாடி கெடுப்பதற்கான வேலைகளை சீனா வேகமாக செய்து கொண்டிருக்கிறது. 2 நாடுகளிலும் விரைவாக தொழிற்சாலை ஏற்படுத்துகிறான். அவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிற நாடு பாகிஸ்தான். அவன் சண்டையிலே அழிந்து போனவன். இலங்கையும் அப்படியே, தமிழர்களை கொன்று அழித்தவன். இன்றைக்கு சீனா இலங்கை மீது நட்பு பாராட்டுகிறது. ஸ்ரீலங்கா அல்ல, இனிமேல் ஸ்ரீலங்கா. சீனாவும் இலங்கையும் ஒன்றாக சேர்கின்ற ஒரு செய்தியை இன்று இலங்கை ஊடகங்கள் வாயிலாக நான் கேள்விப்பட்டேன். உண்மையும் கூட, இனிமேல் இந்தியாவோடு இலங்கை நட்புறவு கொள்ளாது. சீனாவோடு தான் நட்புறவு கொள்ளும். இவன் நிறைய பொருளாதார வலிமை மிக்க நாடாக அதை மாற்றுவதற்கான வேலைகளில் சீனா இறங்கியிருக்கிறான். அவனுக்கு பணமும் இருக்கிறது. இந்த 3வது அணு யுத்தத்தின் கிடைத்த பணம் அவனுக்கு மிக அதிகம். அவனுடைய உலக சந்தையை பாருங்கள், அவனுடைய ரேட் ஏறிக்கொண்டிருக்கிறது. அந்த வேலையை அவன் வேகமாக செய்து கொண்டிருக்கிறான். கண்டிப்பாக இந்தியா தலை நிமிர்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் தடுப்பூசிகளை இன்றல்ல, ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் தயாரித்திருக்கிறோம். குதிரைகளில் இருந்தும், விலங்குகளில் இருந்தும் பாக்டீரியா, வைரஸ் என்ற 2 நுண்ணுயிரிகள், பாக்டீரியா நன்மை பயப்பது, வைரஸ் தீமை பயப்பது, இரண்டையும் உற்பத்தி பண்ணவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். அந்த வல்லமை இந்திய விஞ்ஞானிகளுக்கு இருக்கிறது, இந்திய அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது, இந்திய மக்களுக்கு இருக்கிறது. நமக்கு இல்லாத ஒன்று அதிகப்படியான சுதந்திரம், அதிக கட்டுப்பாடற்ற ஒழுக்கம், நேர்மையற்ற வாழ்க்கை முறை. இவைகளை நாம் மாற்றினால் உலகிற்கு தலைமை தாங்கும் நிலையை நாம் விரைவில் அடைவோம். ஆம் உறவுகளே, நம்மை நாம் பாதுகாத்து கொண்டு நம் திறமைகளை உலகுக்கு காட்டுகின்ற நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் உலகின் வளர்ச்சிக்காக, நம் வளர்ச்சிக்காக, நம் குடும்ப வளர்ச்சிக்காக பாடுபடும் அத்தனை உறவுகளையும், அத்தனை அரசியல்வாதிகளையும், அத்தனை விஞ்ஞானிகளையும் இந்த நேரத்தில் கைகூம்பி வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அவர்களுடைய பயணம் வெற்றியடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.